Hi friends, நம்ம இப்போ மன்னடியில இருக்க அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கோம். சோ இங்க வந்து என்ன எதுக்கு போயிட்டு இருக்கோம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இஃப்தார் ஸ்நாக்ஸ் பிளாவ இந்த ஏரியால தான் இருக்கு. சோ நம்ம வந்து நோம்பு டைம்ல மட்டும் ரொம்பவே கூட்டமா இருக்க இந்த ஸ்ட்ரீட்ல தான் இப்போ போக போறோம். நார்மலா இந்த ஸ்ட்ரீட் வந்து நான் எப்பவுமே காலியா தான் பார்க்க முடியும். பட் இந்த டைம் இந்த நோம்பு இஃப்தார் டைம்ல வந்து எப்பவுமே வந்து ரஷ்ஷா எப்பவுமே ரொம்ப கூட்டமா தான் பார்க்க முடியும். நம்ம இந்த ஸ்ட்ரீட் வந்து நம்ம போறோம். சரி வாங்க போலாம். நம்ம இப்போ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்சதுமே வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயும் கூட பிரியாணி எல்லாம் இருக்குது. பிரியாணி இஃப்தார் ஆஃபர்னு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் வந்து உள்ளே நுழைஞ்சதும் இன்னும் ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. எல்லா ஷாப்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது நோம்பு திறக்கிற டைம் நெருங்கிறதால ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக சேல்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. பரபரப்பாக இருக்குது தெருவே. சரி ஓகே, நமக்கு தேவையானது என்னெல்லாம் சொல்லி வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா சிக்கனில் தான் ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹங்காமா சிக்கன், கேண்டி சிக்கன், குழந்தைங்களுக்கு பிடிச்ச வகையான சிக்கன்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ இஃப்தார் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தனா அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. அண்ட் நமக்கும் ஆல்சோ ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் இருக்குது, அண்ட் வந்து இந்த கபாப் சிக்கன் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்மளை போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நம்ம வந்து இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வாங்க முடியாது, ஏன்னா வந்து பட்ஜெட் இடிக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். கூட்டம் வேற அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமா வந்து ஏதாவது ஒரு கடையில போய் நுழைஞ்சிருவோம். ஷாப்ல வந்து வெளியிலே வந்து பிரைஸ் என்னென்ன ப்ராடக்ட் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து என்னென்ன ரேட்ல இருக்கு இங்கே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம், என்ன ப்ரைஸ் இருக்கும், நம்ம இந்த மெனோ கார்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் டேஸ்ட் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம நோம்பு வச்சிருக்கிறதால நம்ம எல்லாத்தையும் பார்சல் தான் வாங்கிட்டு போயாகணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஷாப் பார்த்துட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து கடல் பாசியில் ரெடி பண்ணுற ஒரு ஜெல்லின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பாதாம் மில்க், ரோஸ் மில்க்லாம் இருக்குது. நட்ஸ் எல்லாம் போட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து வாட்டர் மெலான் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நான் அங்கே சுற்றி முற்றி பார்த்த வரைக்கும் இந்த ஈத்கா ஃபுடி ஜோனில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸில் சிக்கன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இந்த கடையில் நான் நுழைஞ்சிட்டேன். கலர் கலராக செமையாக இருக்கும் போல இருக்குது. குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த கடையில் தான் நான் சிக்கன் அங்கம்மா சிக்கன். ஓகே, அங்கம்மா சிக்கன். ஓ கேண்டி சிக்கன். சரி ஓகே, இது வந்து கேண்டி சிக்கன். ஓகே, கேண்டி சிக்கன் எடுத்துருக்கோம். அண்ட் வந்து இதெல்லாம் சொன்னால் சிக்கன் மயோ, சிக்கன் மயோ. அப்புறம் நமக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இதுதான் அங்கம்மா சிக்கன். நான் மாற்றி சொல்லிட்டேன், இது வந்து அங்கம்மா சிக்கன். அண்ட் ஷேர் இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோன்னா கேண்டி சிக்கன், அப்புறம் சிக்கன் மயோ, சிக்கன் மயோ எல்லாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுன்றதால நான் எனக்கு நான் இது எடுத்துருக்கேன் செலக்ட் பண்ணி. அப்புறம் வந்து சிக்கன் கபாப் எல்லாமே சிக்கன் ஐட்டமாக தான் இருக்குது. இது கிறிஸ்பி சிக்கன், இது வந்து அங்கம்மா சிக்கன். எஸ் இதுதான் அங்கம்மா சிக்கன், அங்கம்மா சிக்கன். அண்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன், இது வந்து கிறிஸ்பி சிக்கன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பார்சல் பண்ண சொல்லிடலாம். பார்சல் பண்ணிடுவோம். என்னங்க பார்சல் பண்ணுவோம்? நான் இதை வந்து பார்சல் பண்ண சொல்லிட்டேன். இதுக்கு வந்து 250 ருபீஸ் ஆச்சு. இது அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்லேயே இன்னும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்ட்ரீட் தான் இது. இங்கே வந்து நல்லா சுட சுட இன்னும் அவங்க ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா பள்ளிவாசலுக்கு எதிரிலே வந்து நிறைய ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. சுட சுட ஃப்ரை பண்ணி விற்றுட்ருக்காங்க. கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து மட்டன் ஹலீம் கூட கிடைக்குது. சின்ன இந்த ஸ்மால் டப்பா வந்து நமக்கு 300 ருபீஸ் வந்து ஆகுது. ஸோ வந்து மட்டன் ஹலீம் நார்மலாக இந்த ப்ரைஸ் தான் இருக்கும். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடகடன் என்ன தேவையோ நம்ம ஜூஸ் சைடு போயிடலாம். ஏன்னா வந்து நம்ம தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கூட்டமும் ரொம்ப அலமோத ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து ஜூஸ் சைடு, ஜூஸு, ஜெல்லியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு குழந்தைங்களுக்காக. ஸோ கடல் பாசிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம பாதாம், ரோஸ் மில்க் டைப்பில் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இதில் தௌஃபிக் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அவர் வந்து நோம்பு வச்சு ரொம்ப டயர்டானதால நான் இன்றைக்கி வந்து அவர் கூட்டிகிட்டு வரல. அதனால் வந்து நம்ம இதிலேயே வந்து ஒரு 3 கலரில் எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம் ஒரு ஃப்ளேவர் எடுத்துட்டேன், பாதாம் ஒரு ஃப்ளேவர், அண்ட் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று ஆரஞ்சு கலரில் தான், அது என்ன ஃப்ளேவர்னு சரியாக தெரியல. நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் மட்டன் ஹலீம் இருந்தது. இது வந்து 90 ருபீஸ் சொன்னான். அதனால் நானும் வாங்கிட்டேன். ஓகே, ப்ரைஸு கம்மியாக இருக்குது, சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ட்ரிங்க்ஸ் வந்து பால் சர்பத் இருக்குது, 4 ஃப்ளேவரில் இருக்குது. அண்ட் கடல் பாசி கூட இன்னும் டிஃப்ரெண்ட் நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. பட் இது வந்து 40 ருபீஸு, நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம், அது வந்து 20 ருபீஸ். சரி ஓகே, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பால் சர்பத் வந்து நான் பிளாக் கரண்ட் ஒரு ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன், அண்ட் பிஸ்தா ஒரு ஃப்ளேவர், பாதாம் மில்க் அண்ட் ரோஸ் மில்க் 4 ஃப்ளேவர் எடுத்துட்டேன். இது வந்து 40 ருபீஸ் சார்ஜ் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், அங்கே 30 ருபீஸ் சொன்னாங்க. பட் அது குவான்டிட்டி வைஸ் கம்மியாக இருந்தது, குவான்டிட்டி அதிகமாக இருக்குது.
ஸோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரியும். ஸோ ஓகே, நான் இதை எடுத்தாச்சு, அப்படியே எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வர வேலை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நானும் கிளம்பிட்டேன். இந்த ஸ்ட்ரீட் வந்து தம்புச்செட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது, மண்ணடியில் இருக்க அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட். ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு நோம்பு திறக்கிற டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ நம்ம கடவு கடகடனு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.